விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மிளகாய் வளர்ப்பு அதாவது ரங்கா புல்லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் விவசாயம் பண்ணி நல்லா லாபமும் எடுத்திருப்பீங்க அதுதான் இன்றைக்கி ஒரு முழுமையாக ஒரு வீடியோ போடலான்ட்டு பட் வீடியோ நமக்கு அது சரியாக கிடைக்காதனால அதனால் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கா பழம் வந்து நல்லா காய் நல்லா காப்பு இது வந்து நாலாவது அஞ்சாவது பறி பறிக்கிற நல்லா இருக்குங்க பழத்தில் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் விழுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிகிட்ருந்தார் அதுக்கோசரம் அந்த வீடியோ நம்மள்ட்ட கிடைச்சதுனால சரி அந்த ஒரு வீடியோ வச்சு மென்ஷன் பண்ணி போடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பட் ஈல்டு இதில் கம்மி ஏன்னால் அஞ்சு பருப்பு பறிச்சிட்டாங்க சரிங்களா நல்ல ஈல்டு நல்லா காய் நல்லா காப்பு வச்சு அஞ்சு பேரும் பறிச்சுட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு கொடுத்துருக்குள்ள இது எப்படி வளர்க்கணும் எப்படி போகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி முழுமையாக ஒரு வீடியோவில் சொல்லலாம்னு இந்த சரிங்களா வளர்க்குறது வளர்ப்பு முறை எப்படி அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கன்னா நர்சரியில் வந்து உங்களுக்கு நாற்று வாங்கிக்கணும் சில பேர் நாற்று பாவிக்கிறாங்க சில பேர் நர்சரியில் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி நாற்று தான் கிடைக்கும் நர்சரியில் இப்போ எங்கள்கிட்டே அந்த ட்ரெயின் தான் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வளர்ந்த நாற்று இது எதுக்கு வளர்ந்த நாற்று எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மல்டி ஷீட்டில் நடராங்கள அவங்களுக்கு தான் அந்த வளர்ந்த நாற்று இதுமாரி மல்டி ஷீட்டில் நடுறவங்களுக்கு நல்லா வளர்ந்த நாற்று தான் நடுங்கள் மல்ட்டின் ஷீட் இல்லாதவங்க மீடியமாக நடலாம் சரிங்களா எப்பயுமே மல்டி ஷீட்டில் நடுறவங்க மட்டும் பார்த்து கரெக்டாக பார்த்துங்கள் நம்மள்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் நாற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நான் மல்டி போகிறேங்க நடப்புகிறாங்க மல்டி ஷீட்டில் நடவங்க நல்லா வளர்ந்த தான் நாங்களே கொடுப்போம் அதேமாதிரி வந்து உங்களுக்கும் நீங்கள் மல்டிஷீட்னா முன்கூட்டியே சொல்லிவிடுங்க நாங்கள் ஷீட் போட்டுருங்க அதுபோல் நடப்புறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வளர்ந்த நாற்றாக கொடுப்பேன் இல்லைன்னா மீடியமாக இருக்கிற நாற்ற நான் எப்பயுமே கொடுக்கறது கொடுத்துருவேன் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் நாற்று கொடுத்துருவேன் இது நாற்பத்தஞ்சு நாள் நாற்று சரிங்களா ஓகே இப்போ இது நடவு முறை பற்றி பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து நர்சரியில் கன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே வந்து தொழு போட்டு நல்லா உழவு ஓட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டடி பார் போட்டால் போதும் அதிகலாம் தேவையில்ல ரெண்டு அடி ரெண்டடி பார் இருந்தால் போதும் மேட்டு மேட்டுப்பாத்தி போட்டு போடுங்க இந்த கரும்புக்கு மஞ்சள்லாம் பார் போட்டு போடும் எதுக்கு அப்படின்னா மழை காலம் எப்போ மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது மழை பெஞ்சுனால் அந்த தண்ணி நினைச்சோன்னா செடி த தேங்கி செடி சா செத்துடும் சரிங்களா அதனால் எப்பயுமே மேட்டுப்பாத்தி போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டிங்கன்னா கரை ஃபுல்லாக ஊறிடும் அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஈவினிங்காக வந்து செடியை நடுங்க ஈவினிங்காக செடி நடுங்கள் பகலில் எப்போயுமே மார்னிங் எப்போ செடி காலையில் கிடைச்சாலோ எப்போ கிடைச்சாலோ ஈவினிங்காக நட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு ஈவினிங்காக நட சொல்கிறேன் அப்படின்னா செடி நான் இங்கேருந்து கொடுத்துட்டா உங்களுக்கு ஈவினிங்காக கொடுத்துட்டா காலையில் வந்து டெலிவரி ஆகும் அப்படி டெலிவரி ஆகக்குள்ள உங்களுக்கு ஈவினிங்காக நட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்காக நடக்குள்ள ஈவினிங் நட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும் காலைல பார்த்தீங்கன்னா செடி நல்லா அழகாகவே இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் செத்துறாது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தண்ணி கட்டுறது வந்து ஒரு நாலு நாளைக்கு வாட்டி கண்டிப்பாக தண்ணி வந்து ஈர தண்ணி கட்டிவிடுங்க நாலு நாளைக்கு வாட்டி தண்ணி கட்டிவிடுங்க இந்த ரகம் வந்து நல்லா காரமாக இருக்கும் இருக்கிறதுலேயே நல்லா காரமாக இருக்கும் ரங்காவும் அப்படி தான் இருக்கும் புல்லட்டும் அப்படி தான் இருக்கும் காரமாக இருக்கும் நல்லா வந்து பழம் வந்து நல்லா சகப்பாக இருக்கும் பார்த்துங்க வீடியோலையும் காட்டியிருக்கேன் இந்தாண்ட இமேஜ் போட்டிருக்கேன் அந்தாண்ட பழத்தையும் காட்டுற பாருங்கள் நல்ல இமேஜ் போட்டு பழம் நல்லா சகப்பாரு இதில் ஏதோ ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்ததுனால அவங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்ருந்தாங்க பட் அவங்களும் நல்லா ஈல்டு எடுத்துட்டாங்க நல்ல ஈல்டு எடுத்து இது அஞ்சாவது பறிப்புனால் பார்த்துங்க ஃபஸ்ட்டு பறிப்புலாம் நல்லா ஈல்டு எடுத்து நல்லா பறிச்சிட்டாங்க பட் இது அஞ்சாவது பறிப்பு அப்படிங்குள்ள உரத்தன்மை பசு பேசலாம் நம்ம இயற்கை உரம் பண்ணி எதுலேயும் இப்போ வந்து நம்ம எது இதில் இயற்கை உரம் அதாவது நெல்லில் மட்டும்தான் இயற்கை உரம் பண்ணுங்கள் பட் இதுமாரி தக்காளி தக்காளிலாம் இயற்கை உரம் பண்ணுங்கள் இந்த காய்கறி ஐட்லேயும் இயற்கை உரம் பண்ணுங்கள் பட் இயற்கை உரம் செட்டாகலை அப்படிங்குறக்குள்ள ஒரு பட்சத்தில் உங்களுக்கு கெமிக்கல் வேணால் மேலே ஃப்ரே பண்ணுறத தவிர்த்துடுங்க சரிங்களா ஏன்னா இது மேலே ஃப்ரே பண்ணாதான் கொஞ்சம் இதாக வரும் ஒரு பத்து மருந்து அடிக்கிற இடத்துல ரெண்டு ம ஒரு அஞ்சு மருந்து அடிக்கும் பாதிக்கு பாதி குறைச்சிங்க கீழே அடி உரமாக எது வேணால் கொடுங்க அடி உரம் நார்மலாக இயற்கை உரம் கொடுத்தாலும் சரி இல்லை செயற்கையில் வந்து இருபதுக்கு இருபது பேக்டாம்பாக்ஸு டிஏபி ஏனமாக இந்தமாரி எந்த உரம் வேணாலும் இருபது கொடுங்க இருபதுக்கு இருபது பதிமூணு கொடுங்க யூரியா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா யூரியா வந்து செடி மட்டும் தான் நல்லா வளர்த்து கொடுக்கும் இது பண்ணிக்கும் அடுத்து மற்றபடி வந்து தண்ணி கட்டுறதாக இருந்தேன்னு சொல்லிட்டேன் அதாவது இதில் வந்து என்ன முடக்கல் நோய் தான் வீழும் அதிகமாக இந்த இலை சுருட்டல் புழு கூட கம்மியாக தான் விழும் அந்த முடக்கல் நோயில் தான் விழும் அந்த முடக்கல் வரக்குள்ளே கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கிலேயே ஆரம்பிக்கிறதா செடி அப்பப்போ பாருங்கள் செடி அப்பப்போ வந்து டெய்லியும் காட்டில் போய்ட்டு குனிஞ்சு பாருங்கள் ஏன்னா சில பேர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் வைக்கிறீங்க ரெண்டு ஏக்கரை வச்சுட்டு சரியாக கண்டுக்காமல் பெரிய லாஸை எதிர்பார்த்துருவீங்க அதனால் செடி வச்சுட்ட பிறகு அப்பப்போ போய் செடி எட்டி பாருங்கள் செடி எட்டி பார்க்கக்குள்ள ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு முடக்கல் விழுது அப்படின்னா நீங்கள் அடுத்த செகண்டே அக்ரோ சென்டருக்கு போயிட்டு இது போல் முடக்கல் விழுது அந்த செடியை பிடிங்கிட்டு கூட போங்க இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க பிடிங்கிட்டே போங்க ஒன்றும் தப்பு இல்லை பத்து செடி விழுதுனால் அதில் ஒரு செடி நம்ம பிடிங்கிட்டு போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு செடியை பிடிங்கிட்டே போயிட்டு இது போல் முடக்கல் விழுதுங்க அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்ரோ சென்டரில் மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து வாங்கிட்டு வந்து கரெக்டாக இத்தனை டேங்க்குன்னு கரெக்டாக பார்த்து அடிங்க அப்படி அதுலேயும் செட் ஆகலாம்னா மாரி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுருவாங்க இல்லை நானே யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்ததுனால நமக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்ன மருந்து அடித்தோம் என்ன மருந்து அடித்தா சரியாகும் அப்படிங்கிறது நான் ஒரு இமேஜ் மூலிமா உங்களுக்கு அனுப்புவேன் அதை நீங்கள் பக்கத்தில் உள்ள அக்ரோ சென்டரில் நீங்கள் வாங்கியே அடிக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சதும் இல்லை இப்போ நான் எனக்கு சில விவசாயிகளுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்களே அவங்களே தான் அக்ரி விவசாயி தான் அக்ரி ஏன்னா அவங்க வந்து எங்கேயும் யாருன்னு எனக்கு இந்த மருந்து கொடுங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அதுவே பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரதுனால அவங்களுக்கு அந்த மருந்து தெரியும் சரிங்களா இதில் அதிகமாக விட்றது அந்த முடக்கல் நோய் தான் அந்த முடக்கல் நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஈல்டும் எடுக்கலாம் நல்ல மகசூலும் எடுக்கலாம் இப்போ இந்த மிளகா வச்சு இப்போ வத்தல் போட்டு சரியான லாபம் எடுத்த விவசாயி நிறைய பேர் இருக்கீங்க அதே போல் காயா பிச்சு கொடுத்தும் நிறைய விவசாயி இருக்குங்க உங்களுக்கு மேலும் எது டவுட் இருந்தால் கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்